அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் மணி ஈரோடு தமிழன். நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலண்ட் போலண்ட் எங்கெங்கே இருக்குது, யூரோப் எங்கெங்கே இருக்குது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி இருந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த விஷயமே தெரியல, போலண்ட்னா என்ன, யூரோப்னா என்ன, யூரோப்ன்றது அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க, அப்படின்றதே ஒரு நாடு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ போலண்ட் வந்து யூரோப்பில் தான் இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான கேள்விகளும் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். யாரும் தவறாக நினச்சி, அப்போ இதெல்லாம் கூட எனக்கு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கும் வந்து இதெல்லாம் தெரியாது, முன்னாடி நான் இங்கே வரதுக்கு முன்னாடி யூரோப்னா என்ன, அதில் இருக்கிற கண்ட்ரி எத்தனை நாடுகள் இருக்குது, இதெல்லாம் வந்து எனக்கும் தெரியாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அதனால் யாரும் தவறாக எடுத்துக்கணும், இப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவை, இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகும். ஸோ ஐரோப்பா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நாடு கிடையாது, ஐரோப்பா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு கண்டம், ஐரோப்பா கண்டம் அப்படின்றது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டம். ஸோ அது வந்து நிறைய பேர் ஸ்கூலில் நம்ம படிச்சிருக்கோம், நிறைய கண்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆஃப்ரிக்கா கண்டம், அமெரிக்கா கண்டம், ஆசிய கண்டம், ஐரோப்பா கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐரோப்பா அப்படின்றது பார்த்திங்கன்னா அது ஒரு தனி நாடு கிடையாது, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு கொண்ட ஒரு கண்டம். அந்த ஐரோப்பா கண்டத்தில் பார்த்திங்கன்னா பல நாடுகள் இருக்குது, 50-க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து இந்த ஐரோப்பா கண்டத்தில் இருக்குது. ஸோ அந்த 50-க்கும் மேற்பட்ட நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் யூனியனில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எல்லா நாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பா யூனியனில் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்திங்கன்னா அந்தந்த நாட்டுக்கும் தனித்தனி கவர்மெண்ட், அப்புறம் போலீஸ், மிலிட்ரி, இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள், கரன்சி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வந்து இருக்குது. பட் ஒரு சில கண்ட்ரிகள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் யூனியனில் அவங்க அரசியல் கொள்கை படியிலையும் சரி, மற்ற சில விஷயங்களில் வந்து அவங்க வந்து உடன்படிக்கை ஏற்பட்டு சைன் பண்ணி யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 26-27 இப்போ புதுசாக அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கண்ட்ரி. ஸோ இதெல்லாம் செஞ்சு ஒரு 26-27 கண்ட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் யூனியனில் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சென்கென் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சென்கென் விசாலாம் கொடுக்குறாங்களே, அதை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த 26 கண்ட்ரி யூரோப்பில் நீங்கள் சுற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டி விசா, நேஷனல் டி விசா, இதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரியை சார்ந்து நீங்கள் வந்து வேலைக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வீசா எடுத்து வந்துட்டீங்கன்னா மற்ற கண்ட்ரிக்கெலாம் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் தான். ஸோ அதனால் ஐரோப்பா அப்படின்னா எல்லா நாட்டுக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு வீசா வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிடலாம் அப்படின்னாக்கா அது நடக்கவே நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஐரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகளில் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியும், மற்ற நாடுகள்லாம் வந்து ஐரோப்பியன் யூனியனில் இல்லாத நாடுகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யுக்ரைன் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பில் தான் இருக்குது, ஆனால் வந்து ஐரோப்பிய யூனியனில் இல்லை. அதனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து என்ன சொல்லுதுன்னா நீ போய் அவங்ககிட்ட சேராத அப்படின்னு சொல்லுது. இந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கிறவங்க வந்து சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யுக்ரைனும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு விருப்பம் இருக்குது, நாங்கள் போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து மிகப்பெரிய அரசியல், அதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போக தேவையில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யுக்ரைன் வந்து யூரோப்பியன் கண்டத்தில் இருக்குது, பட் பார்த்திங்கன்னா யூரோப்பியன் யூனியனில் இல்லை. ஸோ அதனால் தான் இந்த பிரச்சனையே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ போலண்டுக்கு வருவோம். இப்போ போலண்ட் பார்த்திங்கன்னா போலண்டுன்றது ஒரு தனி நாடு, அந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய, ஐரோப்பா யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போலண்டுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நேஷனல் டி விசாவில் வந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஜெர்மனி, அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற லித்வேனியா, அப்புறம் செக் ரிப்பப்ளிக், இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். சென்கென் ஜூன் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் இந்த டி விசா வச்சுட்டு. அப்புறம் டூரிஸ்ட் விசா வரும் இல்லையா, சென்கென் விசா அப்படின்னு சொல்லிட்டு, அதை எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த 27 கண்ட்ரிகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கலாம், எந்த ஒரு விசா இஷ்யூ இல்லை. அப்புறம் பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்புக்குள்ள என்ட்ரி ஆகிட்டாலே போதும், நம்ம வந்து எந்த நாட்டில் வேணால் போய் வேலை செஞ்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு நாட்டை சார்ந்து இப்போ வந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னாக்க உங்கள்கிட்ட ஃப்ரான்ஸ் ஒர்க்கிங் விசா இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஃப்ரான்ஸில் மட்டும் தான் வேலை செய்ய முடியும், மற்ற நாடுகளுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். மறுபடியும் அதெல்லாம் தான் சொல்கிறேன், போலண்டுக்கு நீங்கள் வேலைக்கு வரீங்க அப்படின்னாக்கா போலண்டுடைய நேஷனல் டி விசா இருக்குது, நீங்கள் வந்து இங்கே வேலை செஞ்சிக்கலாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இங்கே வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு முறுக்க முறுக்க உரிமை இருக்குது. பட் பக்கத்து நாடான ஜெர்மனில் போய்ட்டு நீங்கள் வேலை செய்யணும்னா முடியாது, ட்ராவல் பண்ணிக்கலாம் ஆனால் வேலை செய்கிறதுக்கு கண்டிப்பாக முடியாது. அந்த நாட்டுக்கான சட்டத்திட்டங்கள் வேறு மாதிரி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய யூனியனில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திட்டங்கள் வந்து மாறும், அவங்களுடைய உள்நாட்டு சட்டத்திட்டங்கள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். அதேமாதிரி கரன்சியும் பார்த்திங்கன்னா நிறைய நாடுகள் வந்து அவங்க ஓன் கரன்சி வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்து யூரோ பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. ஜெர்மனில் யூரோ பயன்படுத்துகிறாங்க, ஸ்பெயினில் யூரோ பயன்படுத்துகிறாங்க, பட் இங்கே போலண்டில் பார்த்திங்கன்னா யூரோ வந்து பயன்படுத்துறதில்ல கிடையாது. ஆனால் வந்து உங்களுக்கு சேலரி எல்லாமே சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூரோவில் சொல்கிறாங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கணும் அப்படின்றதா சொல்கிறாங்க. மற்றபடி சேலரி, சம்பளம், அப்புறம் வந்து நீங்கள் பொருட்கள் வாங்குறது போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் கரன்சியில் தான் நீங்கள் வந்து பண்ணணும். இங்கே வந்து யூரோ வந்து நீங்கள் வந்து கடையிலையோ எங்கேயுமே வந்து வாங்க முடியாது. ஆனால் நீங்கள் யூரோவோ இல்லை டாலரோ நீங்கள் வச்சுருந்தா நீங்கள் வந்து எங்கே வேணால் நீங்கள் வந்து இங்கே பேங்க்கில், அப்புறம் நிறைய மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து யூரோ வந்து அவங்க வந்து நடைமுறையில் வந்து பயன்படுத்துறதில்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்தந்த சட்டத்திட்டங்கள் படி தான் வந்து நடக்கும். ஸோ அதனால் ஒரு நீங்கள் ஒர்க்கிங் விசா வச்சுருக்கீங்க, ஒரு நாட்டை சார்ந்தது போலண்டு ஒர்க்கிங் விசா வச்சுருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் போலண்டு மட்டும் தான் வேலை செய்ய முடியும். அதிக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய வந்து பேர் கேள்வி கேட்ட கேள்வி இது தான், இந்த விசா வச்சுட்டு நான் வேறு நாட்டில் போய் வேலை செய்யலாமா அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கும்
நான் நம்புகிறேன், தெளிவாக கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் தயவு செஞ்ச மக்களே புரிஞ்சுங்க, நீங்கள் எந்த நாட்டுடைய ஒர்க்கிங் விசா வச்சுருக்கீங்களோ அந்த நாட்டில் தான் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு முழுக்க முழுக்க உரிமை இருக்குது. மற்ற யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற நாட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம், எந்த ஒரு விசா இஷ்யூமே இல்லாமல் பஸ்லேயோ ட்ரெயின்லையோ ஃப்ளைட்லையோ கார்லையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். அருமிக்கலை, இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து ஐரோப்பானா என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விளக்கமும், ப்ளஸ் போலண்டுடைய கரன்சி, அப்புறம் இந்த வேலைவாய்ப்பு, ப்ளஸ் இந்த விசா இஷ்யூ, இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் மணி யூரோப் தமிழன். பை பை, டேக் கேர், சீ யூ.